என்னுடைய பெயர் தாமரை கண்ணன். நான் வந்து ஞானத்தபோனரை தபோதனரை வாவென்று அழைக்கும் அண்ணாமலை என்ற ஒரு மகத்தான திருவண்ணாமலையிலிருந்து பேசுறேன். இந்த கிளாஸ் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணது வந்து யூடியூப்ல ராஜேஷ் சார் வீடியோ பார்த்து தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஜாதகன்றது எதுவும் தெரியாது. ஆக்சுவலா இந்த 9 கிரகம் பேரை தவிர வேற எதுவும் தெரியாது. ஆனால் ஜாதகத்துக்காக வீட்டில் வந்து ஜாதகம் பார்க்கணுன்றதுக்காக நிறைய டைம் செலவு பண்ணிக்கிறேன், டைமும் செலவு பண்ணிக்கிறேன், பணமும் செலவு பண்ணிக்கிறேன், நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன், பல விதமான அனுபவங்கள் தான் ஆனாது. அதில் வந்து எனக்கு முழு திருப்தின்றது கிடைக்கல. அந்த மாதிரி சமயத்தில் தான் ஏதோ கடவுள் கிருபையால் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பார்க்க நேரிட்டது. இது எனக்கு ஒரு நான் உடனே நினைச்சேன், சரி உடனே நம்ம வந்து இதில் சேரணும், இதில் சேர்ந்து இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியுன்றது முதல்ல பார்க்கலாம். முதல்ல ஜாதகம் பாக்குறது அது வேற விஷயம். இது மூலமா நம்ம என்ன கத்துக்கலாம்ன்றதுக்காக அந்த ஒரு நோக்கத்தை தான் வந்து உடனே வந்து தொடர்பு கண்டோம். ஆபீஸ்ல தொடர்பு கொண்ட உடனே அவங்க வந்து பண்ண இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொன்னாங்க. சரி நான் ஃபீஸ் பே பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அந்த சமயத்துல எனக்கு நாங்க வீடு கட்டியிருந்தேன். அந்த வீடு கட்டியிருந்த சமயத்துல எனக்கு ஒரு சில பொருள்கள்லாம் வீட்டுல இருந்து திருடு போயிடுச்சு, புது வீட்டுல இருந்து திருடு போயிடுச்சு. அது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அப்போ நான் வந்து மூர்த்தி சாருக்கு தான் வந்து ஒரு நாள் போன் பண்ணேன். காலையிலேயே 5 மணிக்கெல்லாம் போன் பண்ணேன், ரிங்க போச்சு வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடனே ஒரு 2 நிமிஷத்துல அவரே கூப்பிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம் ஐயா கிட்ட இந்த மாதிரி சொன்னேன். நான் முதல்ல என்ன அறிமுகப்படுத்திக்கினேன், 23வது பேட்ச்ல வந்து நான் சேர்ந்துருந்துறேன் ஐயா, இது மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். கொஞ்ச நேரம் மௌனமா இருந்து சொன்னாரு, அது கிடைக்காதுங்க விட்டுருங்க, அது அவ்வளவுதான், நீங்க அடுத்த வேலையை பாருங்க, நல்லபடியா வந்து படிங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுதான் வந்து எனக்கு அவர்கிட்ட பேசின முதல் அனுபவம். அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸ் உள்ள நான் வந்ததுலேருந்து இந்த இது ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி தெரியல சார். இது ஆக்சுவலா இன்னமும் நம்ம நேரடியா உட்காந்துங்கன்னா எல்லாரும் வந்து ஒன்னா பேசுற மாதிரி, அதுவும் சார் வந்துட்டா அது வந்து ஆன்லைன் கிளாஸே கிடையாது. பின்னாடி பெஞ்சில் யார் உட்காந்துக்கிறாங்க, முன்னாடி பெஞ்சில் யார் உட்காந்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே டாக்டர், அது மாதிரி ஆசிரியர்கள் அது மாதிரி என்னப்பா கை தூக்கின்னு உட்காந்துங்கிற, நல்லா உட்காரியா அப்படின்லாம் சொல்ற மாதிரிலாம் இருக்கும்போது இது நம்ம ஆன்லைன் கிளாஸே கிடையாது, நேரில் உட்காந்து பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கிளாஸ்ல வந்து ஒரு முக்கியத்துவம் என்னன்னா எங்கேயுமே ஒரு சின்ன தொய்வு கூட கிடையாது. யார் யார் எடுத்த கிளாஸ்லயும் சரி, சிம்மன் ரங்கநாதன் சார் கிளாஸ்ல இருந்து சரி, அதுக்கப்புறம் நீங்க எடுத்தது, சத்யா சார் எடுத்தது, சாந்தி மேடம் எடுத்தது, உமா வெங்கட் மேடம் எடுத்தது, வித்யாசங்கர் மேடம் எடுத்தது, எல்லா கிளாஸ்லயுமே ஒரு சின்ன தொய்வு கூட கிடையாது. என்ன ஒரு நம்ம வந்து டிப் ஆஃப் த சீட்ல உட்காந்து கவனிக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. ஆனா ஒண்ணு, நான் என்ன அவங்க சொல்ற ஒரு சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணிக்கணும். நான் எதையுமே எழுதாம விட்டதே கிடையாது. அவங்க எத்தனை ஜாதகம் போட்டாலும் எத்தனை பேர் இதை சொன்னாலும் ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாத்துலேயுமே எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிக்கினேன். எனக்கு என்ன பழக்கம் அப்படின்னா வந்து அதை நோட் பண்ண போட அன்னைக்கு ஃபுல் டே அதை உட்காந்து மறுபடியும் பார்ப்பேன், படித்து பார்ப்பேன், நோட் பண்ணதை எல்லாத்தையும் ஃபேர் பண்ணி எழுதி பார்ப்பேன். மறுபடியும் எழுதி பார்க்கும்போது அது அந்த எழுதி பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் சார். இது ஆக்சுவலாக இது என்னன்னா நம்ம சொல்லுவாங்களே சார், தமிழில் கூட பழமொழி சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாற்பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு காலேஜ் படிக்கிறதோட முடிஞ்சு போச்சு எழுதுந்துடலாம். அதுக்கப்புறம்லாம் வெறும் கம்ப்யூட்டர் ஃபோனு டச் பண்ணி இப்படியே ஓடிந்தான் இருந்தது. கையால் எழுதுன்றதுன்றது இப்போதான், இந்த 60 வயசுக்கு அப்புறம் தான் கையால் எழுதணுன்ற ஒரு பழக்கமே எனக்கு வந்து இப்போ ஏற்பட்டுச்சு. எழுதுனேன், வீட்டில் கூட ஆச்சரியமாக பார்த்தாங்க, ஏன்னா இவ்வளோ எழுதினே இருக்கிறீங்க, எப்போ தான 4 மாதம் எழுதினே இருக்கிறீங்க அப்படின்னா. ஆனால் அதை எழுத எழுத தான் சார் உண்மையிலே வந்து மனசில் நல்லா பதிஞ்சிச்சு. எனக்கு வந்து சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்ததை நம்ம வந்து உன்னிப்பாக கவனித்து அதை நாம் வந்து எழுதி பார்த்தாலே இந்த 15 நாள் கிளாஸ்ன்னு சொன்னது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து 100% ஷூர் சார், கரெக்டு. இன்னைக்கு 15 நாள் கிளாஸ் வந்து ஏறத்தாலும் 1 மாதம் ஆக போகுது. ஆனாலும் கற்றுக்கிறதுன்றது வந்து முழுசாக அவங்க சொல்லி கொடுத்த அளவுக்கு நான் கற்றுக்கினேன், இன்னும் கற்றுக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு. அதே சமயத்தில் இந்த கிளாஸுக்கு வந்தப்பாடு எனக்கு வந்து என்ன ஒரு சேஞ்சஸ், என்ன ஒரு மாற்றம் அப்படின்னா, முதல்ல ரொம்ப படபடப்பாக இருப்பேன், கோபம் வரும் ரொம்ப. அது இந்த 1 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அடங்கிடுச்சு, வீட்லேயே ஆச்சரியப்படுறாங்க ரொம்ப அடங்கிடுச்சு. 2வது வந்து இந்த
உன்னிப்பா கவனிக்கிற பழக்கம் இந்த கிளாஸ்ல வந்து, முதல்ல வந்து கிளாஸ் இருந்தா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் எனக்கு அட்டென்ஷன், இப்ப அப்படி கிடையாது. உன்னிப்பா கவனிக்கிறேன், குறிப்பு எடுத்துக்கிறேன், எழுதுறேன், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறேன். இதெல்லாம் வந்து மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ 20 வருஷத்துக்கு 20 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது, அது இப்போ மறுபடியும் பண்றமே அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுல வந்து பயனும் இருக்கு சார், அதை வந்து சொல்ல முடியாது, பயன் இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அற்புதமான பலன் இருக்குது. இந்த கிளாஸே வந்து ஒரு, நீங்க வந்து இது வந்து ஃபார்ம் பண்ண விதமே ஒரு எக்ஸலண்ட் மேனேஜ்மெண்ட், ரொம்ப அற்புதமான எக்ஸலண்ட் மேனேஜ்மெண்ட். எப்படி அடிப்படையிலேருந்து நீங்க ஆரம்பிச்சு கொண்டு வந்து ஒன்று ஒன்னா ஒன்று ஒன்னா ஒரு ஒரு படியா ஏத்தினே போய் இத்தனை மாணவர்களையும் கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து நிக்க வைக்கிறீங்க அப்படின்றது வந்து எக்ஸலண்ட் பிளானிங். அது பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன், இது வந்து ரொம்ப பாராட்டு பண்ண வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒவ்வொருக்கும் குரூப் குரூப்பா மென்டர் போட்டு அந்த மென்டர் வந்து எல்லாருக்கும் நீங்க வந்து மானிட்டர் பண்ண வச்சு அவங்க எந்த அளவுக்கு கத்துக்கிறாங்க, அவங்களுடைய கேள்விகளுக்கு பதிலாம் சொல்ல வைக்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது வந்து ரொம்ப பிரமாதம். அதுவும் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல அடுத்த கட்டத்துக்கு நான் போகும்போது என்ன பண்ணேன்னா, பெய்டு சர்ச் அந்த சாஃப்ட்வேர் வாங்கணும்னு சொல்லும்போது நான் உடனே வாங்கிட்டேன். அது வந்து என்ன சொல்றது சார் அந்த பெய்டு சாஃப்ட்வேர் பத்தி? அது வந்து ஒரு இன்னும் அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு சொல்லுவாங்களே, தேய்ச்சவனும் ஒரு பூதம் வெளியே வந்து எல்லாத்தையும் சொல்லி செஞ்சு கொடுத்துட்டு போயிடுமே, அந்த மாதிரி நாம எதுக்காக போடுறோம்? கடந்த காலத்துக்காக போடுறோமா, எதிர்காலத்துக்காக போடுறோமா, நிகழ்காலத்துக்காக போடுறோமா? டக்கு 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 டக்குன்னு வந்து அந்த நமக்கு என்ன பார்க்கணும்னு தோணுதோ என்ன கேட்கணும்னு தோணுதோ உடனே வந்துடுது. இதுக்கு பின்னாடி அவருடைய அந்த மூர்த்தி சாரோட உழைப்பை நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு, ரொம்ப பிரமிப்பா இருக்குது. இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது சார், ஆனால் இது அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் அது அவருக்கு அந்த அந்த உழைப்பை வந்து அவர் வந்து தனக்கு மட்டுமே வச்சுக்கணும் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுத்தாரு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்ன. ஆனால் என்ன என்னுடைய கருத்து என்னன்னா, அவருக்கு அவர் வந்து இருக்க வேண்டிய உயரம் இது கிடையாது. இது ஆக்சுவலாக பார்த்தோம்னா அவருடைய இந்த உழைப்புக்கும் இந்த அர்ப்பணிப்புக்கும் அவர் போக வேண்டிய உயரம் ரொம்ப தூரம், ரொம்ப உயரத்தில் இருக்க வேண்டியது. இதே ஃபாரினாக இருந்தால் இது எங்கேயோ போயிருக்கும், அவருடைய நிலைமையே எங்கேயோ இருக்கும். இந்தியான்றதுனால சரி ஓகே, நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தானே போவோம், நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து யாரையுமே ஏற்றுக்க மாட்டோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக போயின்னு இருக்கு. ஆனாலும் 1000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவர் வந்து கிரியேட் வந்து உருவாக்கி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுத்து அவங்கவுங்க மூலயமா மல பல பேருக்கு ஒரு உதவிகளை செய்யக்கூடிய அளவுக்கு உருவாக்கி இருக்கிறாருன்னா ஹேட்ஸ் ஆஃப், ட்ரமண்டஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் உங்களை மாதிரி ஆசிரியர்கள் இந்த 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 அக்பர் சபையில் சொல்லுவாங்க சார் நவரத்னங்கள், அந்த மாதிரி ஒரு ஒரு ஆசிரியரும் ரத்தனம் தான் சார், ஒரு ஒரு ஆசிரியர் ரத்தனம், அற்புதம். அவங்களுடைய அந்த டீச்சிங் ஒரு ஒரு கற்பித்தல்ன்றது ஒரு கலை சார், அந்த கற்பித்தல் எப்படி இருக்கணும்ன்றத இந்த இந்த கிளாஸில் நான் பார்த்தேன். கற்றுக்கினேன் நான், என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேன், நிறைய செமினார்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன், ஒரு சில கிளாஸஸ் நானே எடுத்துருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் வந்து இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிஸ்டமேட்டிக்காக சின்சியராக டெடிக்கேஷனாக அப்படின்றது வந்து இந்த கிளாஸில் தான் சார் நான் பார்த்தேன். ரொம்ப அற்புதம், எல்லா ஆசிரியர்களுமே வந்து அவங்களுடைய அர்ப்பணிப்பு 100% பண்ணாங்க. இது வந்து மிக மிக பாராட்டப்பட்ட ஒரு விஷயம். அவங்க எல்லாருக்கும் மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், கோடான கோடி நன்றிகள் அவங்க எல்லாருக்கும். அடுத்தது ஐயாவை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்றதே தெரியல, அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்சன் தான். ஆனால் அவர் எக்ஸ்ட்ராஆர்டினரி பர்சனாக இருந்தாலும் வெரி வெரி ஹம்பிள் சிம்பிள் அண்ட் ஒரு பக்கத்து வீட்டில் பக்கத்துலேயே உட்காந்துக்கிற மாதிரி அப்படி ஒரு நெருக்கத்தையும் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு அவருடைய அவருடைய தன்மைகள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இது ஒரு ஃபேமிலி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுது. இப்போ வந்து ஏஎல்பி ஃபேமிலின்றன்னு சொல்கிறது தான் உண்மையான ஒரு சரியான வார்த்தை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஎல்பி ஃபேமிலி அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவர் உருவாக்கி இத்தனை உறுப்பினர்களை அதில் சேர்த்து அதில் அவர் போட்ட உழைப்பு, அவர் காட்டுற அந்த சின்சியாரிட்டி, அவருடைய ஞானம், அது வந்து ரொம்ப 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 என்ன சொல்ற அது வந்து நாம்லாம் அந்த அளவு சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்குதான்னு தெரியல. அவருடைய ஞானம், அந்த ஞானத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து சரியான முறையில் அது போகணும். அவங்க ஒவ்வொரு
மாணவரையும் அவர் கூர்ந்து கவனிச்சு அவங்க கிட்ட அது சரியா போகுதா அப்படின்ட்டு மானிட்டர் பண்றது அற்புதம் சார். என்ன அவரை பத்தி சொல்லினே போலாம், ரொம்ப அற்புதம். அந்த மாதிரி ஒரு குரு, குருன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு இப்பதான் ஞாபகம் வருது எனக்கு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் திருக்கோவலூர்ல தாத்தா சாமிகள் இருக்காரு, ஞானானந்த தபோவனன் இருக்கு. அந்த தாத்தா சாமிகள் 250 வருஷம் உயிரோடு இருந்தவர். அப்ப அந்த ஊர்ல ஒரு அந்த காலத்துல ஒரு மிக பிரபலமான ஜோதிடர் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு அம்மா போய் அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பற்றி கேட்கும்போது அந்த ஜோதிடர் சொல்லிட்டாரு, இந்த பொண்ணுக்கு குருவே ஜாதகத்தில் இல்லை, அதனால கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா வந்து அப்ப உயிரோடு இருந்தாரு தாத்தா சாமிகள். தாத்தா சாமிகள் வந்து கேட்குறாங்க, அழுதாங்க அந்த அம்மா. தாத்தா சாமின்னா அவர் பெரிய மகான் சார். தாத்தா சாமி சொல்லிட்டாரு, நடக்கும் போ கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டு. நடந்துருச்சு சார், கல்யாணம் நடந்துச்சு. அந்த ஜோசியர் வந்து தாத்தா சாமி கிட்ட வந்து சண்டைக்கு வந்துட்டார், நீங்க எப்படி அந்த மாதிரி சொல்லி எப்படி நடந்தது, ஜாதகத்துல குருவே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டாரு. தாத்தா சாமி சொன்னார், உண்மைதான் ஜாதகத்துல குரு இல்லை, நான் நல்ல குரு கிடைச்சிட்டார்ல அவளுக்கு அப்படின்னாரு. அந்த நல்ல குருன்றது வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே சுத்தமா மாத்திடும் சார். அந்த மாதிரி ஒரு குரு வந்து நமக்கு பொது உடைமை மூர்த்தி சார் மூலியமா கிடைச்சிருக்கு எல்லாருக்கும், இத்தனை மாணவர்களுக்கும், ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் அப்படி ஒரு நல்ல குரு கிடைச்சிக்கிறாரு. அந்த நல்ல குருவை நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும், எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லா நம்ம பயன்படுத்திக்கணும், இதன் மூலம் நம்ம எல்லாரும் அவருடைய எண்ணங்களை இந்த சொசைட்டியில எல்லாருக்கும் பரப்பணும், நாமளும் பயன்படணும், மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும். இதுதான் சார் என்னுடைய கருத்து. அவருக்கு கோடான கோடி நன்றிகள், அவருடைய திருப்பாதங்களை கோடான கோடி நன்றிகள் அனுப்பிச்சுக்கிறேன். ஆசிரியர்கள் உங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். அதே மாதிரி என்னுடன் பயணம் அனைத்து நண்பர்களுக்கும் உடனான கூடிய நமஸ்காரங்கள். நன்றி சார்.